ஐந்து மாநில தேர்தல் என்பது நரேந்திர மோடியினுடைய வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. வட இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் வேறு எந்த மாநில கட்சிகளுக்கும் கிடையாது. அது நிதிஷ்குமாருடைய ஜேடியு ஆனாலும் சரி, சனாதன தர்மத்தை பற்றி பேசிய உதயநிதி கோட்சையை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறாரே, சனாதனத்தை பற்றி பேசியதால் வட இந்தியாவில் ஒரு மாபெரும் கிளர்ச்சியை உண்டாக்கியிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. கோட்சையை பற்றி பேசினால் இந்து மதத்தை காண்பிப்பதற்கு, கட்டு காண்பிப்பதற்கு, கோப்பாக வைத்திருப்பதற்கு பாஜக ஒன்றுதான் இந்தியாவில் இப்பொழுது ஒரு அரசியல் கட்சியாக பின்னணியில் இருக்கிறதே தவிர, நமஸ்காரம் நமஸ்காரம் ஜனம் தெரிவி என்னுடைய நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். தாங்கள் மிக மிக சிறப்பாக இந்த தொலைக்காட்சியை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். தங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வீடியோவில் நான் சொன்னதை பலர் பார்த்து ரசிகர்கள் காமெண்ட் செக்ஷனில் எழுதியிருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஊக்குவிக்கும் சக்தியாக இருக்கிறது. தமிழகத்தில் ஜனம் நன்றாக வேரூன்றி விட்டது என்பதைத்தான் அது குறிக்கிறது என்னை பொறுத்த மட்டேன். ஐந்து மாநில தேர்தல் என்பது நரேந்திர மோடியினுடைய வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. வட இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம், வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் வேறு எந்த மாநில கட்சிகளுக்கும் கிடையாது. அது நிதிஷ்குமாருடைய ஜேடியு ஆனாலும் சரி, அல்லது மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆனாலும் சரி, அல்லது ராஷ்டிரிய லோக்தள் ஆனாலும், ராஷ்டிரிய ஜனதா தள் ஆனாலும், லாலு யாதவனுடைய ஜெயந்த் சௌத்ரியுடைய கட்சி ஆனாலும் சரி, சமாஜ்வாதி கட்சி ஆனாலும் சரி, எல்லாத்தையும் யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் சேர்ந்து கொண்டு சரமாரியாக சரிசமமாக வெட்டி தீர்த்து விட்டார்கள். அரசியல் ரீதியாக எப்படி பயிர்கள் நிற்கின்றனவோ, நெல் பயிர், கரும்பு போன்றவைகள் எல்லாம் வெட்டுகிறார்களே, அந்த மாதிரி கட் பண்ணி போட்டாங்க. காங்கிரஸ் என்பது அடித்தளத்தில் தள்ளப்பட்டு விட்டது. காங்கிரஸ் என்பது அடையாளம் இல்லாமல் போய்விட்டது வட இந்தியாவில். அதற்கு முழு காரணம் நரேந்திர மோடி. அந்த பின்னணியில் பார்த்தால் மத்திய பிரதேசத்தில் மிக கடுமையான போட்டி இருந்தாலும் பாஜகவிற்கு ஒரு எட்ஜ் இருக்கிறது, வாய்ப்பு வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றன. ராஜஸ்தானில் பாஜக வந்து விட்டது. சத்தீஸ்கரில் மிக நெருக்கடியான போட்டி பூபேஷ் பாகேல் என்பவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் சரியான சமயத்தில் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்தது. தேர்தல் அறிவித்த மறுநாள் அந்த சூதாட்ட அப்ளிகேஷனில் மகாதேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப், அதில் சூதாட்டம் செய்தார். சூதாட்டத்தில் அவருடைய மகனும் முதலமைச்சர், நேரடியாக முதலமைச்சருடைய குடும்பமும் இருக்கிறது என்ற ஒரு தாக்கம் இருந்தது. முதலமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரி வர்மா என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் சொன்னதில் முதலமைச்சருடைய மகன் கூட சில தேச விரோத சக்திகளுடன் சேர்ந்து கொண்டு துபாயில் இருக்கக்கூடிய அங்க ஒரு கம்பெனியிலிருந்து 60,000 கோடி ரூபாய்க்கு சூதாட்டம் செய்திருக்கிறார்கள். அதில் 5,000 கோடி ரூபாய் லஞ்சமாக பூபேஷ் பாகேலுக்கு கிடைத்தது என்பதைத்தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லுகிறார்கள். இது சரியான சமயத்தில் வந்ததால் தேர்தல் சமயத்தில் ராகுல் காந்திக்கு அதானி அதானி என்று சொல்லி கொண்டிருந்தவருக்கு தடால் என்று பூபேஷ் பாகேலுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்தது. பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், ஆண்டவனாக கொடுத்த ஒரு வரம் என்று தான் பாஜகவிற்கு தெரிகிறது. சத்தீஸ்கரில் பாஜகவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டாக்டர் ரமன் சிங், முன்னாள் முதலமைச்சர், சத்தீஸ்கருடைய முதலமைச்சர், பற்பல பேட்டிகளில் தெரிவித்துக் கொள்கிறார். அதைத்தான் ஜனம் டெலிவிஷனில் நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெலுங்கானாவில் கண்டிப்பாக பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கே சந்திரசேகர ராவ் மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் செய்து வெற்றி பெறுவார் என்று தான் சொல்லுகிறார்கள் வட இந்தியாவில். அதையும் தவிர சூழ்நிலையும் காங்கிரஸ் அங்கு வெறும் காகித பூவாக இருக்கிறது, பேப்பர் டைகர், காகித புலித்தானே தவிர காங்கிரஸ் கடிக்க முடியாது. அதனால் பத்திரிகைகளிலும் சரி, காகிதங்களிலும் சரி, புலியை வரையலாமே தவிர அந்த புலி என்பது சாப்பிட முடியாது. அந்த எதையுமே ஒரு காங்கிரஸ் என்பது காகித புலியாகிவிட்டது சத்தி இது நம்ம தெலுங்கானாவில். முதல்ல நிறைய இருந்தது, இப்போ அது குறைந்து விட்டது என்பது தான் யதார்த்தம். அதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஒரு காலத்தில் சஞ்சய் பண்டி என்பவரை நம்பி அவருக்கு முழு பதவி கொடுத்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, அமைப்பு கட்டமைப்புகளை எல்லாம் வைத்து செய்தார். அவர் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் காரர். அவரை தடால் என்று மாற்றிவிட்டு கிருஷ்ண ரெட்டியை போட்டதால் அங்கு இருக்கக்கூடிய கம்மா வெலமா
ரெட்டி, பிராமின், நான் பிராமின், ஓசி, பிசி, ஓபிசி, தலித் என்ற வாக்குகள் சிதறவாயிட்டதால் அங்கு அந்த வாக்குகள் சிதறுவதில் காங்கிரஸ் அடிதோண்டி கொழி தோண்டி புதைக்கப்பட்டு பிஆர்எஸ் மீண்டும் பாஜக தான் ஹெல்ப் செய்து பிஆர்எஸ் மீண்டும் வருவதற்கான ஆயத்தங்கள் இருக்கின்றன. பாஜகவிற்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் என்று கூட சொல்லலாம். ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன என்று கேட்டால், எப்படி செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ஜெகத் ரட்சகனும் இந்த சமீப காலத்தில் துரைமுருகனும் மாட்டிக்கொள்ள இருப்பதாக பேசுகிறார்களே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிலும் இன்கம் டாக்ஸிலும், அதே மாதிரி தான் ஆம் ஆத்மி கட்சியில் கட்சி வளர்ந்து ஒரு 10 வருடங்களில் அயல்நாட்டு பணம், காலிஸ்தான் பணம், அதையும் தவிர அவர் வந்து முதல்ல வந்தே மாதரம் என்று ஆரம்பித்தார் அண்ணா ஹசாரேயுடன், பிறகு இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கம்யூனிஸ்டுடன் சேர்ந்து விட்டார். ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை ஒரு அனார்கிஸ்ட், ஒரு தீவிரவாதி என்றும் சொல்லிக்கொண்டு, நான் ஒரு ஜனநாயகம் அல்ல, ஜனநாயகவாதி அல்ல, நான் ஒரு தீவிரவாதி என்றெல்லாம் பேசினார். அந்த பின்னணியில் பார்த்தால் ஊழல் மன்னராகிவிட்டார். சாராய ஊழலில் 5000 கோடி 6000 கோடி என்றெல்லாம் ஊழல் பணம் சம்பாதித்து உச்ச நீதிமன்றம் கூட கேட்கக்கூடிய அளவிற்கு 1000 கோடி ரூபாய், 598 கோடி ரூபாய் என்றெல்லாம் பிரித்து கேட்கிறார்களே, அதனால தான் மணிஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் கொடுக்க மறுத்தது சுப்ரீம் கோர்ட். ஆம் ஆத்மி கட்சி என்பது நன்றாக வளர்ந்து வந்ததை திடீரென்று ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அந்த குழப்பம் என்பது ஆம் ஆத்மி கட்சி தலை தூக்க விடாமல் பண்ணிவிட்டது. கூடிய விரைவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யாலும் செய்யலாம். கோட்ஸே யாருங்க? கோட்ஸே தமிழ்நாட்டுக்காரங்களா தெரியுமா கோட்ஸே யாருன்னு? கோட்ஸே என்பது வட இந்தியர்களுக்கு தெரியும், கோட்ஸே என்பது ஏதோ ஒரு பேரன் நினைச்சிட்டு போயிடுவாங்களே தவிர பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். அப்படி என்றால் சனாதன தர்மத்தை பற்றி பேசிய உதயநிதி கோட்ஸேயை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறாரே, சனாதனத்தை பற்றி பேசியதால் வட இந்தியாவில் ஒரு மாபெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. கோட்ஸேயை பற்றி பேசினால் அது ஒரு மகாத்மா காந்திக்கு மீது அனுதாபத்தை வளர்க்கும் என்று நினைத்தாலும், கோட்ஸேயை பேச ஆரம்பித்தால் மகாராஷ்டிரா அரசியலில் எப்படி இருந்தாலும் உத்தவ் தாக்கரே எது இருப்பினும் கோட்ஸே என்பவர் ஒரு மராட்டிக்காரர், அவர் மீதும் ஒரு தாக்கம் இருந்தது. அதை பிடித்து கொண்டு உதயநிதி சொன்னால் தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு கோட்ஸே என்ன, யாருக்கு இப்ப இருக்கக்கூடிய சில்ட்ரன் தேர் ஆல் பார்ன் இன் ஜெயலலிதா ஸ்ரீஜிம், நரேந்திர மோடி ஸ்ரீஜிம், அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? கோட்ஸே என்பது தங்களுக்கும் எனக்கும் ஒரு விவாத பொருளாக இருந்திருக்கும். முதுமையினால் பற்பல கோட்ஸே சமாச்சாரங்களை தெரிந்து கொள்ளலாம். கோட்ஸேயின் பேரன்கள் என்றால் யாருக்குங்க புரியதெல்லாம்? மூக்கு எப்படி தொடரலாங்க சார்? இப்படி இப்படி என்னதுங்க தொடரணும்? இஸ்லாமிய வாக்குகளைத்தானே எடப்பாடி பழனிசாமி பாதி வாக்கை எடுத்துக்கொண்டு போயிடுவார்களே. கிறிஸ்து கிறித்தவர் வாக்கை விஜய் எடுத்துக்கொண்டு போயிடுவார், இஸ்லாமியர் வாக்கை அவர் எடுத்துக்கொண்டால் திமுக என்பது ஒரு கடினமான போட்டிக்கு உள்ளாக்கி விட்டது. பாஜகவிலிருந்து அதிமுக வெளியானதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்துவிட்டது. காரணம், இஸ்லாமிய மக்களிடையே பிளவு வந்துவிட்டது. அதிமுக பக்கமா, கலைஞர் பக்கமா, ஜெயலலிதா பக்கமா, எடப்பாடி பக்கமா, எம் கே ஸ்டாலின் பக்கமா என்று சில அரசு உதவிகளை நாடக்கூடியவர்கள் அதிமுகவிற்கு எதிராக இருக்கலாம், ஆனால் திமுகவுடன் இருப்பார்கள். அடித்தள மக்கள்கள், பெண் வாக்காளர்கள், குறிப்பாக கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக வாக்கு வாங்கி தருவார்கள் என்று தான் அதிமுகவில் கணக்கு போடுகிறார்கள். அது திமுகவிற்கு எதிர்வினையாக ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சார். அண்ணாமலைக்கு கண்டிப்பாக இது ஒரு ஒரு சாதகமாகத்தான் இருக்கும். காரணம், துடிதுடித்து கொண்டிருந்தார்கள் அதிமுகவினர், பாஜகவிலிருந்து வெளிவர வேண்டும் வெளிவர வேண்டும் என்று பறந்து கொண்டிருந்தார்கள். நமக்கு நன்மையாகிவிட்டது, அது பாஜகவிற்கு நன்மையாகிவிட்டது, அதிமுகவுக்கு நன்மையாகிவிட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தீமையாகிவிட்டது. நீங்க என்ன சொன்னாலும் பாஜகவிற்கு அந்த சிறுபான்மையர் வாக்கு வங்கி வர வர இந்துக்களும் போடுகிறார்களா இல்லையா என்பது அது அனதர் க்வெஸ்சன். அது யோகி ஆதித்யநாத், நரேந்திர மோடி, அமித்ஷானுடைய தாக்கத்தில் அழுத்தத்தில் போடுவார்கள். இந்து மதத்தை காண்பிப்பதற்கு, கட்டு காண்பிப்பதற்கு, கோப்பாக வைத்திருப்பதற்கு பாஜக ஒன்றுத்தான் இந்தியாவில் இப்பொழுது ஒரு அரசியல் கட்சியாக பின்னணியில் இருக்கிறதே தவிர வேற எந்த கட்சியும் இல்லை என்பதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். எனி டைம் யூ கேன் டூ இட். சுப்ரீம் கோர்ட்ல நிலவில் இருந்ததுனால இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கவர்னரே ஒரு ஃபைல் அஃபிடேவிட் ஃபைல் பண்ண போறாரு, அதில் விளக்கமாக சொல்லுவாரு எந்த சூழ்நிலையில் நான் நிறுத்தினேன், எந்த சூழ்நிலையில் நான் அனுமதி தந்தேன் என்பதை ஒரு டிராஃப்ட் அஃபிடேவிட்டு கூட நான் காண நேர்ந்தது.
சுப்ரீம் கோர்ட் வழக்கு இருப்பதனால் அது பற்றி நாம் பேசாமல் இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் சார். காரணம், ஆளுநர் அரசாங்கத்திற்கு எழுதியத்தை தான் அபிடவிட்டிலும் ஃபைல் செய்வார். இருப்பினும் தன்னுடைய வாதத்தை பிரதிபலிப்பதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னருக்கும் நோட்டீஸ் வந்ததனால் மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆர் என் ரவிக்காக அப்பியர் ஆவார், அனைத்து கவர்னர்களுக்கும் அப்பியர் ஆவார். காரணம், துஷார் மேத்தா என்பவர் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, வெங்கட்ரமணி என்பது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த இருவருமே சேர்ந்து கொண்டு தமிழக ஆளுநர், பஞ்சாப் ஆளுநர், ஆந்திர ஆளுநர் மூவருக்குமே சரிசமமாகத்தான் ஆர்கியூ பண்ணுவார்கள் சுப்ரீம் கோர்ட்டில். அது ஆளுநருக்கு சாதகமாகத்தான் முடியும். முதலமைச்சருக்கு எப்படி சாதகமாக இருக்கும்? ஆளுநர் மீண்டும் அதை வந்து ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்து அதையும் காலதாமதம் செய்தால் என்ன செய்ய முடியும்? சிறப்பு கூட்டம் என்பது சமீப காலத்தில் ஆம் ஆத்மி கட்சி, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நாட்களுக்கு 2-3 நாட்களுக்காக சிறப்பு கூட்டத்தை கூட்டிவிட அவர் கையில் ஏதோ ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டுவது போன்று கொட்டி விடுகிறார்கள். அந்த கூட்டுவதற்கு கூட ஆளுநர் தானே சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அதுல ஒரு பியூட்டி, அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாருங்க. ஆளுநரை எதிர்த்து வரக்கூடிய தீர்மானங்களுக்கு ஆளுநருடைய ஒப்புதலத்தில் தான், கவர்னர் இஷ்யூஸ் தி சம்மன் ஆஃப் அசம்பிளி செஷன், நாட் தி ஸ்பீக்கர். ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செய்தியை கொள்ளிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய பாஜக ஒரு குழு அமைத்தது இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்காக. எப்பொழுதுமே ஒரு நரேந்திர மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய ஒரு போக்கு என்ன என்று கேட்டால், 2.5 வருடங்கள் ஆகிவிட்டது தமிழக அரசாங்கத்திற்கு மிட்டம் அப்ரைசல் செய்ய வேண்டும் என்று அரசு ரீதியாக செய்திருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி ரீதியாக செய்திருக்கிறார்கள், நடைபயணத்தை வைத்து கொண்டு செய்திருக்கிறார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் தான் அந்த குழுவிற்கு தலைமை தாங்குகிறார். மற்ற 3 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சமீபத்தில் அண்ணாமலையுடன் நடைபயணம் வந்தார்கள், தமிழகத்தில் 1 வாரம் இருந்தார்கள். தமிழ்நாடு அரசியலை நன்றாக பயின்று ஆலோசித்து வரக்கூடிய அந்த 4 நபர்களும் ஒரு ஜேபி நட்டா அவர்களுக்கு ஒரு குழு அமைத்து சமர்ப்பித்து இருப்பதாக ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அதில் சொல்லியிருப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமான திராவிடர் கொள்கை என்பது மங்குகிறது என்று தான் சொல்லுகிறார்கள். வட இந்தியாவில் போக போக குறைந்த நாட்களில் 2024 அது ஒரு பாஜகவிற்கு சாதகமாக திருப்பு முனையாக இருக்கும். 2026 சட்டமன்றத்தில் குறைந்தது 40 MLAக்களை கண்டுபிடிக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்று தான் மத்திய பாஜகவினுடைய திட்டம். அந்த திட்டத்தின் பெயர் தான் செயல்பட்டு வருகிறார்கள். அதில் அதிமுக வெளியே போனதில் ஒரு தர்ம சங்கட நிலைமை வந்ததனாலும் இனி நாங்கள் கட்சியை தாங்களே ஆரம்பிக்க வேண்டும் அடித்தளத்தில் இருந்து என்று சொல்லி மற்ற பாஜக தலைவர்களை விட தமிழிசை சவுந்தரராஜன் நன்றாக செயல்பட்டார், இரா கணேசன் செயல்பட்டார், ஜனா கிருஷ்ணமூர்த்தி செயல்பட்டார், மற்றும் பற்பல எல் முருகன் நன்றாக செயல்பட்டார். அவர்களை விட ஒரு படி அதிகமாக செயல்படுகிறார் அண்ணாமலை. காரணம், நடைபயணம். அந்த நடைபயணத்தை திட்டமிட்டு வரையறுத்து கொடுத்தது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்துதான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், திருப்பூரா மாநிலத்தில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக நானே சென்றிருக்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய பிப்ளப் தேவ் போன்றவர்கள் எல்லாரும் நடைபயணம் செய்துதான் கட்சியை வளர்த்தார்கள். சஞ்சீவ் பண்டி என்பவர் தெலுங்கானாவில் செய்து வருகிறார். அதே மாதிரி தமிழகத்தில் அண்ணாமலை. காரணம், பொதுமக்களுக்கு நரேந்திர மோடி செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை ஸ்டிக்கர் அரசியல் செய்யாமல் நேரடியாக சென்று காண்பிப்பதுதான் அண்ணாமலையினுடைய நோக்கம், நரேந்திர மோடியினுடைய திட்டம். ஸோ அதை செயல்படுத்துகிறார். அந்த நடைபயணம் 100%-80% சக்சஸ் என்று அந்த அறிக்கையில் இருக்கிறது. பேராசிரியர், பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை நான் காணக்கூட முடிந்தது. நமஸ்காரம். நமஸ்காரம். தேங்க்யூ.